சென்னை ராயபுரத்தில் உள்ள அவ்வைக்கலை கழகத்தில் மகாமாயம்மாள் தங்கப்பநாடார் கல்வி வளர்ச்சி அறக்கட்டளை மகளிர் பிரிவு சார்பாக நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு கோவிந்தன் வாழும் ஊர் என்ற தலைப்பில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கதை பெருமைகளை விளக்கும் விதமாக குழு அமைத்துள்ளனர். அதேபோல் இளங்கதர்கள் பிரிவு சார்பாக காலத்தை வென்ற சம்ஹார நாயகி என்ற தலைப்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஊர் பெயரை கண்டுபிடித்து மகிழுங்கள் என்ற தலைப்பில் பார்வையாளர்கள் ஒவ்வொரு மாநிலங்கள் மாவட்டங்களின் கட்டிடங்கள் கலைநுட்பங்களை சிறப்புகளை கண்டுபிடித்து மகிழ்ந்தனர். கடந்த 30 வருடங்களாக மகாமாயம்மாள் தங்கப்பநாடார் கல்வி வளர்ச்சி அறக்கட்டளை மகளிர் பிரிவினர் மகளிர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள், நவராத்திரி குழு திருவிழா, குழந்தைகளுக்கான கல்வி வளர்ச்சி குறித்த நிகழ்ச்சிகள் போன்றவைகள் நடைபெற்று வருகின்றன. வணக்கம். சென்னை ராயபுரத்தில் உள்ள மகாமாயம்மாள் தங்கப்பநாடார் அறக்கட்டளை சார்பாக இயங்கும் எங்கள் மகளிர் பிரிவினர் ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக குழு நடத்தி வருகின்றோம். 20 வருடங்களுக்கு மேலாக இந்த குழுவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வருடம் வெறும் படி மட்டும் அடுக்கி பொம்மைகளை அடக்கி வைக்காமல் ஒவ்வொரு புராண கதைகளை தேடி எடுத்து யாருக்கும் தெரியாத ஒரு அழகிய கதைகளை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அதை வந்து வடிவமைத்திருக்கின்றோம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கோவிந்தன் வாழும் ஊர் என்ற ஒரு கதையை தலைப்பில் வந்து கொழு வைத்திருக்கிறோம். அது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்து வளர்ந்த ஒரு ஆண்டாளின் கதையாகும். அவள் எப்படி தன் கண்ணனை நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தாள் என்பதற்கு இந்த கொழு வந்து ஒரு சாட்சியாக இருக்கின்றது. அது இப்பொழுது வந்து நாங்கள் வந்து ஒவ்வொருவரும் குட்டு விளக்கிலும் நாங்கள் வந்து ஒரு அம்மனை சிறப்பாக வடிவமைத்திருக்கோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு ஏற்றாற் போல வந்து ஆண்டாளை நாங்கள் வந்து ஊஞ்சலில் ஆடும் ஆண்டாள் வந்து நாங்கள் இப்போ வந்து அலங்கரித்திருக்கிறோம். இது உள்ளே வந்து குத்து விளக்கு தான் இருக்குது. குத்து விளக்கில் நாங்கள் அலங்கரித்திருக்கிறோம். இப்போ ஆண்டாள் பற்றி ஒரு வார்த்தை நான் சொல்லிக்கிறேன். கோதை ஆண்ட ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் என்ற பெருமையுடையது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்த திவ்ய தேசத்தில் திருவாடிப்புற நன்னாளில் பூமாதேவியின் அம்சமாக அவர்ந்திருக்காள் கோதை என்ற ஆண்டாள். கண்ணன் மேல் தீராத காதல் கொண்டு அவனையே மணக்க விரும்பி சுக பிரம்மம் என்ற கிளியை தன் எண்ணத்தை நிறைவேற்றும்படியாக கண்ணனிடம் தூது அனுப்பி வேண்டிக் கொண்டாள். இப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு கிளியை தன் தோளிலேயே வைத்திருக்கும் ஆண்டாளை நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம். நன்றி.